வணக்கம். இன்னைக்கு லாக்டவுன் ஆக்டிவிட்டி 6th டே, ஃபேமிலியோட படம் பார்க்க போறோம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டே, அதனால குடும்பத்தோட நாங்கள் குதூகலமா ஒரு இடத்துக்கு போறோம்னா அது தியேட்டருக்கு தான். வாரம் வாரம் படம் பார்க்குற ஆளுங்க. இப்போ நாங்கள் வீட்லயே ஒரு சின்ன ஒரு மினி தியேட்டர் செட்டப் பண்ணியிருக்கோம். என்ன ஏசி தான் இல்லை, சிங்கப்பூர்ல இருக்கிற இவங்க அப்பா கவனிக்கவும், அடுத்தது ஹாலில் ஏசி செட்டப் மட்டும்தான் இல்லை. இப்போ நாங்கள் 4 படம் எங்களுக்குள்ளார தகராறு பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படம் சாய்ஸ் சொன்னோம். அதனால அந்த அடித்தடி தகராறு கூடாதுன்னு சொல்லி 4 தையும் சீட்டு குலுக்கி போட்டு அதுல என்ன படம் வருதோ அந்த படத்தை பார்க்க போறோம். அந்த படத்தை நல்லா கலாயி காமெடியா பார்த்து ரசிச்சு சந்தோஷப்பட்டு அதை பத்தி கொஞ்சம் அந்த ஃபன்னை வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறோம். இதுதான் இன்னைக்கு வீடியோ. இப்போ 4 சீட்டு எழுதி போட்டு வச்சிருக்கு. இந்த வீட்டுல ரொம்ப வயதில் சின்னவள், அதனால பாப்பாவை வச்சேன். ஓகே, இந்த டெடி சாட்சியாக இந்த சீட்ல இருந்து ஒன்னு எடுக்கிறா பாப்பா. அடையாளம் தான் ஒத்துக்க மாட்டேன் எடுத்துட்டா. துருவங்கள் 16ன்றது விக்னேஷோட செலக்ஷன், ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படம் பார்க்கணும்ட்டு அவன் ஆசைப்பட்டான். நாங்களாம் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அதனால மீதி 3 படம் என்ன எழுதியிருந்தோம் அப்படின்னா, நான் மேடி ஃபேன் அப்படிங்கிறதுனால நான் கண்ணத்தில் முத்தமிட்டால் சாய்ஸ். விஜய் ஓன் சாய்ஸ் சொல்லு. துருவங்கள் 16 த்ரில்லர் மூவி. அது எத்தனை வருஷம் ஆகுது, யாரு ஹீரோ என்ன? 2016ல வந்தது. புது பையன் டைரக்ஷன் கார்த்திக் நரேன். அதுக்கப்புறம் இங்க பாப்பா வந்து 4 மணிக்கே பாப்கார்ன் ரெடி பண்ணி வச்சிருக்கா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கா. இதெல்லாமும் பாத்துருங்க. ஒரு தியேட்டர் ஃபீல வந்து என் வீட்டுல குடுக்கறதுக்காக இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கா. தேங்க்ஸ் டு பாப்பா. அடுத்தது ஓகே உடல்நலத்திற்கு தீங்கு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் பார்த்துருக்கேன் ஏற்கனவே. ஒரு த்ரில்லர் மூவி, நல்லாவே ஒரு ஒரு ஸ்டைலிஷான மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருந்தது. பட் பாப்பா வந்து ஏன்னா அவளுக்கு வந்து இதில் ஒன்றுமே புரியல. அதனால வந்து அவளுக்கு வந்து படம் பார்த்தா அவளால் வந்து காமெடி இல்லை,
த்ரில்லர்னா ஒரு மாதிரி பேய் மாதிரி அப்படிலாம் இல்லாமல் டிடெக்டிவ் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால அவளுக்கு வந்து அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. வழக்கம் போல் ஃபோனை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா அவள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு பாப்கார்ன் காலி ஆனதுக்கு அப்புறமா அதில் போயிட்டீங்க கரெக்டாக. ஓகே, இதுதான் அவங்களோடது. விக்னேஷ் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தான், விஜய் வந்து ஆழமாக அப்படியே உள்ளேயே பூந்துட்டான். ஸோ முதல்ல விஜய் சொல்லட்டும், அடுத்தது விக்னேஷ். நீ என்னடா இந்த படம் பற்றி என்ன சொல்கிற? நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டாக இருந்தது. குற்றவாளி வந்து யாருன்னே கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு அப்படியே ரொம்ப சர்ப்ரைஸாகவே கொண்டு போனாங்க. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அங்கங்கே இருந்தது, யாருனே கண்டுபிடிக்க முடியல. பயங்கர த்ரில்லாக இது வந்தது, நல்லா இருந்தது. ஸோ நீ ரசிச்சு பார்த்த. ஒன்றரை மணி நேரம் ஒன்னே ஆக்சுவலி வந்து 6:45 நம்ம ஆரம்பிச்சு இப்போ 8:25 முடிஞ்சது. அவ்வளோ அந்த படம் வந்து ஃபுல்லாகவே விஜய் வந்து இப்படி அப்படி நகராமல் ஃபுல்லாக ஒழுங்காக, அதுவும் நாங்கள் இன்டர்வல்லாம் கிடையாது, ஃபுல்லாக அப்படியே உட்காந்து பார்த்தோம். அடுத்து விக்னேஷ் வந்து இந்த படத்தோட உண்மையான ஆக்சுவல் ரிவ்யூ சொல்லட்டும். அப்படின்லாம் இல்லை, நிஜமாலே அப்படின்னா வந்து அந்த கொலகாரன் யாரு அப்படிங்கிறதையும் தாண்டி போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கும் சின்ன சின்ன தப்பு. இப்போ காலையில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்கன்னா அது ஒரு 4 மணி நேரம் டிலே ஆனால் கூட அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து அந்த அந்த பையனோட பேர் வந்து இப்போது ரஹ்மானோட பையன் தான் அது அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. ஸோ அந்த பையனோட பேர் அந்த கீ செயினில் இருக்கும். அதில் வந்து இப்போ இவன் சொல்கிறது உங்களுக்கு டைரெக்டாக புரியாட்டா, இந்த படத்தோட நாட் என்னென்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரு ஒரு கொலை கேஸை வந்து அவர் வந்து டிடெக்டிவ் மாதிரி அவர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கேஸில் வர்ற ட்விஸ்ட்டு வர்ற கேரக்டர்ஸ் எல்லாம் இவங்க ஆங்கிள்லேருந்து அந்த கொலை எப்படி நடந்திருக்கும், இவங்க ஆங்கிள்லேருந்து அவங்க என்ன ஒரு கதை சொல்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸரோட கூட ஜேர்னி பண்ணுற ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி ஒரு பர்சன், அவர் வந்து புதுசாக இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்காரு, அவரோட ஆங்கிள்லேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு இப்படி 4-5 ஆங்கிளில் ஒரு காட்சியை மட்டும் ஒரு சீனை மட்டுமே 4-5 பேர் அவங்கவுங்க கண்ணோட்டத்தில் புதுசு புதுசாக கதை சொல்லுவாங்க, புது புது கேரக்டர் அதில் கொண்டு வருவாங்க. ஒரே ஷாட்டையே வேற வேற கேரக்டர் அங்கங்கே வர்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மேக்கிங்காக இருந்தது. மைல்டான அந்த RR அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணுக்கு குளிர்ச்சியான கேமரா. ஒரே ஒரு விஷயம் எனக்கு தலைவலி கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, கேமரா வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தது சீன்ஸ் பார்க்கும்போது, அது ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. மற்றபடி வந்து படத்தை வந்து நாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதாவது என்ன சொல்ல வரோம்னா, த்ரில்லர் மூவிஸ் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நம்ம தியேட்டரில் போய் பார்க்க மிஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி படங்களை லாக்டவுன் பீரியடில் டெய்லி ஒரு படமோ ஏதோ ஒன்று போட்டு எப்படியாவது நேரத்தை கழிச்சாகணும் இல்லையா, அதனால நம்ம இதை மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ் தான். நம்ம விடுபட்டு போன படங்களாக இருக்கட்டும், பழைய படங்களில் நல்ல சூப்பர் மூவிஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலையே அப்படின்ற ஒரு இதில் இருந்திருப்போம், இல்லை திரும்ப பார்க்கணும்னு நமக்குள்ள ஒரு ஆசை வரும். அப்படி ஒருவேளை சினிமா ஆசை அதிகமாக இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, அது இங்கிலீஷ் மூவி தான் சாரி தமிழ் மூவி தான் இல்லை, இங்கிலீஷ் மூவியோ அவங்களுக்கு என்ன ஃபேவரட் லாங்குவேஜில் மூவியோ அதை பார்க்கலாம் இந்த டைமில். அதனால இது ஒரு சஜஷனாக கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டியை நாங்கள் பண்ணி காட்டினோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.